பழசுடா, போடுற சத்தம் பெருசுடா, ஆக மொத்தம் மனசு பெருசுடா. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம யாரை இன்ட்ரூ பண்ண போறோம்னா டைரக்டர் பத்ரி சார் தான். சார் வணக்கம். வணக்கம். சினிமா மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? நான் பேசிக்கலி ஒரு லா கிராஜுவேட். லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே இந்த பேச்சு போட்டி அந்த காலேஜில் நடக்கும் இல்லையா, கவிதை அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு இருந்தது. சின்ன வயசில் இந்த சினிமா நிறைய பார்ப்போம். ஸோ ஒரு பேச்சு கவிதை இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் என்ன நினச்சேன்னா, சினிமா பார்த்து சினிமாவில் இருக்கிற கோர்ட்டு மட்டுமே பார்த்ததுனால, ஸோ நம்ம ஒரு லாயரானால் பெரிய லெவலில் போய் ஷைன் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் லா காலேஜில் ஜாயின் பண்ணேன். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் பண்ணுவோம், அந்த இதில் வந்து நாலாவது வருஷம் படிச்சுட்ருக்கேன். அப்போ எப்படின்னா, எங்கள் லா காலேஜ் கேம்பஸ்க்கு பக்கத்துலேயே ஹைகோர்ட். பட் இருந்தாலும் அந்த நாலு வருஷமாக நாங்கள் ஹைகோர்ட்டுக்குள்ளே போய் பார்த்ததே கிடையாது. நான் அப்படி போனோங்கிற எண்ணமே எனக்கு வந்ததே இல்லை. நாலாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் கண்டினியூஸாக இல்லை, சரி சும்மா போர் அடிக்குதே ஹைகோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்குள்ளே என்ட்ரை பார்த்தா மிகப்பெரிய ஷாக். எல்லோருமே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்த கோர்ட் எல்லாமே சிவாஜி கணேசன் சாரும் மற்றவங்கலாம் வந்து, சுஜாதா விதியில் வந்து சுஜாதாலாம் வந்து, டைகர் தயாநிதி ஜெய்சங்கர்லாம் வந்து கணம் கோர்ட்டார் அவர்களேன்னு தமிழில் புலந்து கட்டுவாங்க. நம்ம ஒரு தமிழ் பேச்சாளர், நமக்கு வந்து கோர்ட் ஈஸின்னு நினச்சி உள்ளே போயிட்டால் ஹைகோர்ட்டில் எல்லோரும் இங்கிலீஷில் தான் பேசணுன்றாங்க. தமிழில் பேசினா புரியாது, ஏன்னா வெளி மாநிலத்திலிருந்து நீதிபதிகள் நீதியரசர்கள்லாம் வெளி மாநிலத்தில் வந்துருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணுன்றாங்க, நமக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு திகச்சு போய், அன்றைக்கி வாழ்க்கை என்னடா இப்படி ஆகிடுச்சு, ஒரு நாலு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, எதனால் நம்ம இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம், லா படிக்கலான்ற முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, சினிமா பார்த்து சினிமாவில் இருக்கிற கோர்ட்டை பார்த்து தானே நம்ம வந்து எல்லாமே தமிழில் பேசிக்கலான்னு முடிவு பண்ணோம். நம்மளுடைய நாலு வருஷத்தை காலி பண்ண சினிமாவை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏதாவது ஒரு துறையில் சினிமாவுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு சினிமாவில் டைரக்டர் ஆகிட்டேன் சார். சார், சின்ன திரைக்குள்ளே எப்படி நீங்கள் என்ட்ரு ஆனீங்க? சுந்தர் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என் பெயர் ரங்கநாயகி அப்படின்னு ஒரு சீரியல், அதுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் எழுதுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ தான் அபிநயா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியினுடைய ப்ரொடியூசர் ஜேகே சாரை நான் மீட் பண்ணுறேன். அவர் ஒரு வகையில் எனக்கு உறவினரும் கூட. பட் ஆனால் அது எனக்கு வந்து அவரை மீட் பண்ணதுக்கு பிறகு தான் தெரியும், ரைட்டராக போய் மீட் பண்ணதுக்கு பிறகு தான் தெரியும். அப்போ அந்த என்பயர் ரங்கநாயகி சீரியல் வந்து ஒரு 46 எபிசோடு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, வீக்லி எபிசோடாக சன் டிவியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கு அடுத்து அவர் ஒரு மெகா சீரியல் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது என்னை கூப்பிட்டு நீயே டைரக்ட் பண்ணினார். அப்போ எனக்கு வந்து ஒரு டைரக்ஷனில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. சுந்தர் சார்ட் அப்போ தான் ஜாயின் பண்ணி ஒன்று ரெண்டு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு மெகா சீரியல் எப்படி டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அப்போ இன்னொன்று, சீரியல் பண்ணால் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயமும் அப்போ இருந்தது. ஆனால் அப்போ சுந்தர் சார் தான் தனியாக கூப்பிட்டு சொன்னார் அந்த டைமில், 2002 அப்போ 18 வருஷம் முன்னாடி. அப்போ சொன்னார், டிவிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மீடியா, அது வந்து பின்னாடி வந்து எதிர்காலத்தில் வந்து ரூல் பண்ண போகுது, இப்போ உனக்கு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ஸோ மிஸ் பண்ணாத, அதுவும் சன் டிவிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், நீ அதில் ஒரு வாய்ப்பு டைரக்ஷனுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீ கண்டிப்பாக போய் டைரக்ட் பண்ணு, உனக்கு சினிமாவுக்குள்ளே வரணும்னா எப்போ இருந்தாலும் நான் இருக்கேன், சுந்தர்சி சார் ஆஃபீஸுங்கிறது உனக்கு தாய் வீடு மாதிரி, அதனால் நீ எப்போ வேணாலும் சினிமாவுக்குள்ளே வரதாக இருந்தால் என் ஆஃபீஸ்க்கு வந்துடலாம், மறுபடியும் இந்த இடத்துல எங்கே எந்த பொசிஷனில் இருந்தோ அதே பொசிஷனுக்கு நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சீரியலில் ஒரு டைரக்ஷன் கிடைக்குது, இதை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ஊக்கமும் தைரியமும் கொடுத்து சீரியல் டைரக்ட் பண்ண சொன்னார். மாங்கல்யம் என்கிற முதல் சீரியல் அவர் தான் முதல் நாள் வந்து கேமரா ஆன் பண்ணி தொடக்கி வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். சுந்தர்சி சாரை நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணீங்க? அவரோட எந்த படத்தில் நீங்கள் இணைஞ்சு பணியாற்ற ஆரம்பிச்சு? எங்கள் டேரக்டர்கிட்ட வந்தது வந்து டைலாக் அசிஸ்டண்ட்டாக தான் வந்தேன். பூபதி பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து அப்போ வந்து காதல் சொல்ல வந்தேன்னு ஒரு படத்துக்கு டைலாக் எழுதிட்டு இருந்தார். அந்த படத்தினுடைய இயக்குனர் சுந்தர் சார். சுந்தர்சி சார் இயக்கத்தில் பூபதி பாண்டியன் டைலாக் எழுதுறாரு. பூபதி பாண்டியன் சாருக்கு அசிஸ்டண்ட்டாக அந்த படத்தில் நான் ஜாயின் பண்ணேன். டைலாக் சைடில் ஒரு பூபதி பாண்டியன் சாருக்கு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அப்போ ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது, அப்போ சுந்தர் சாரோட ஹலோ ஹலோங்கிற அந்த ஒரு பழக்கங்கள் நெருக்கங்கள்லாம் கிடச்சிது. அதற்கு பிறகு பூபதி பாண்டியன் சார் அடுத்த படம் அவர் டைலாக் பண்ணலை, போயிட்டார் வேலை, அவர் டைரக்ஷனுக்கு போயிட்டார். அப்போ நான் வந்து சுந்தர் சார்ட்டியே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி தான் அவரோட பயணம் ஆரம்பிச்சிது. உங்களுடைய முதல் படத்தில் சுந்தர்சி சாரை ஹீரோவாக போடணும்னு எப்படி தோணுச்சு? அந்த முடிவை நான் பண்ணலை சார்,
அவருடைய ரெண்டாவது படத்தில் என்ன டைரக்டர் ஆகணும்னு அவர் தான் முடிவு பண்ணார். ஏன்னா அது ஒரு ரீமேக் படம், நான் கதை சொல்லி டைரக்டர் ஆகலை. இப்போ நம்ம ஒரு கதை சொல்லி நம்மளே ஒரு கதை எழுதி அந்த கதையை ஒருத்தருக்கு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சார் நான் உங்களை நம்ம இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோ, உங்களை தான் நான் மனசில் வச்சு எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கான அந்த கிளைம் எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இது எப்படி நடந்ததுன்னா, அப்போ நான் வந்து மலர்கள்னு ஒரு மெகா சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது முடிய போகிற டைமு, திடீர்னு சுந்தர் சார் ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க, மாதிரி வா நீங்கள் வா மறுநாளைக்கு வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் போனேன், அப்போ சொன்னார் ஸ்படிகம்னு ஒரு மலையாள படம் நான் பார்த்தேன், அது ஒரு தடவை நீயும் பார்த்துரு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பார்த்தா மோகன்லால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சானே, ரொம்ப நல்லா இருக்கணே அப்படின்னு சொன்னேன். இதை தமிழில் பண்ணிடலாம், நீயே டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய ரெண்டாவது படத்துக்கு என்ன டைரக்டராக அவர் தான் சூஸ் பண்ணாரே தவிர, என்னுடைய முதல் படத்துக்கு அவரை ஹீரோவாக நான் சூஸ் பண்ணுறேன். ஏன் முதல் படமே வந்துட்டு ரீமேக் படமாக பண்ணீங்க? எதுவாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்கல்ல ஒரு வேலையை, அந்த வேலையை சின்சியராக செய்யணுங்கிறது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அது நம்ம கதைங்கிறதுனால ஒரு கொஞ்சம் கூடுதல் அஃபெக்ஷன், அது இன்னொருத்தர் கதை ரீமேக்குங்கிறதுனால அதை வந்து ஒரு செகண்டாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சார், நம்ம கதையை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துடலாம், ஏன்னா அது நம்ம கதை, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் ஜனங்க பார்க்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. ஏன் பொறுப்பு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே அது அந்த 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 ஏதோ ஒரு மொழியில் அல்லது ஏதோ ஒரு காலத்தில் அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இருக்கிறதுனால தான் அதை நீங்கள் ரீமேக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் முதல் டே முதல் ஷாட் வைக்கும் பொழுதுலேருந்தே அந்த ப்ரீவியஸ் படத்தினுடைய வெற்றி உங்கள் தோளில் வந்து ஒரு சுமையாக அழுத்திக்கிட்டே இருக்கும் டோட்டலாக. ஐயோ இதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, அந்த டேரக்டர் கரெக்டாக பண்ணி பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டாரு, பெரிய பேர் எடுத்துட்டாரு, இதில் நம்ம கொஞ்சம் குறைஞ்சா கூட நமக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடுமே. இன்னொன்று, நீங்கள் என்ன பண்ணாலும் அதோட கம்பேர் பண்ணுவாங்க, ஒரிஜினலோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டோட்டலாக. இருவோடுகள் தத்துவத்தில் அந்த கோடை சின்னதாக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் வேற நம்ம கதையை நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஃப்ரெஷ் கோடு, அது பக்கத்தில் யாருமே கோடு போட போகிறதில்ல, நம்மளை கம்பேரிஷனே இருக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ண 6 படத்தில் 3 படம் ரீமேக், வீராப்பு இருக்கட்டும், தில்லுமுள்ளு இருக்கட்டும், இப்போ பண்ண நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கட்டும். ஸோ 50-50 இருந்திருக்கு, ரீமேக்கும் 50% இருந்திருக்கு, சொந்த கதையும் 50% இருந்திருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். நான் ட்ரீட் பண்ணுறதில்ல சார், ஒரு டேரக்டருக்கு ரெண்டுமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அந்த சீனை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க, அந்த சீனை எப்படி நம்ம நல்லா எடுத்து ஜனங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது நம்ம யோசிச்ச சீனா, இன்னொருத்தர் யோசிச்ச சீனா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது ஒரு பெரிய தடையாக வந்து மனசில் நிற்காது. சுந்தர்சி சாரோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி சார் இருக்கும்? தமிழ் சினிமாவில் சுந்தர்சி சாரோட நடித்த நடிகர்கள், அவருடைய உதவி இயக்குநர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார், கலகல கலகல கலகலன்னு இருக்கும். ஒரு ஒர்க்கு போகிறதே தெரியாது, ஒரு வேலை நடக்கிறதுக்கான சூழலாகவே இருக்காது, அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்கும், ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் டோட்டலாக. மற்ற எல்லாரையும் விட ஸ்பீடாக படம் முடிப்போம், மற்ற எல்லாரோட குவாலிட்டியாகவும் படம் எடுப்போம், ஆனால் வேலை நடக்கிற பேர்டனே தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சுந்தர் சார் காம்பினேஷனில் ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டாங்கன்னா அவங்க திருப்பி திருப்பி அவர் காம்பினேஷனில் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய பிஸியான ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட சுந்தர் சார் கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது படத்துலேருந்து டேட் வாங்கியாவது கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கு டென்ஷன் இருக்காது, பேர்டன் இருக்காது, ஒரு பெரிய சினிமாவை செதுக்குகிறோம், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குகிறோங்கிற அந்த ஒரு துணியெல்லாம் இருக்காது. ஜாலியாக ஓகே நீ உன் வேலையை செய்ய நான் வேலையை செய்கிறேன், ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் டைரக்டருக்கு வந்து என்னென்னா ஒரு விஷயம், எல்லாம் ஜாலியாக இருப்போம்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருக்கு மட்டும் உள் மனசில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், யார்கிட்ட இருந்து எந்த வேலையை வாங்கணுங்கிறது இருக்குல்ல, அதில் அவர் மாஸ்டர் சார். அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு நடிகன்கிட்ட இருந்து என்ன தனக்கு தேவையோ அதை சிரிச்சுக்கிட்டே வாங்குறதுல அவர் மிகப்பெரிய. இது ஒரு வினோதமான உலகம் சார், இது ஒரு மாய உலகம், ரொம்ப ஜாலியான உலகம். நம்ம கிரியேட் பண்ணுறது, நம்ம யோசிக்கிறது எல்லாமே நம்ம கண் முன்னாடி ஒன்றுனா அப்படியே எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு எவால்விங் ப்ராசஸ்னு வாங்க இல்லையா, அது ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியில் நம்ம ஒரு சீனை பல ஷார்ட்டாக எடுத்து அதை கோத்து எடிட் பண்ணி பார்த்து அது ஒரு திரைப்படமாக உருவாகி பல சீன் கலந்து உருவாகும் பொழுது அது ஒரு மேஜிக். அது அந்த மேஜிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. இயல்பிலேயே எனக்கு கொஞ்சம் படிக்கிற பழக்கம் ஜாஸ்தி, நாவல் கதை கவிதை கட்டுரை இது மாதிரி நிறையா படிக்கிற பழக்கம் ஜாஸ்தி, தமிழில் நிறையா படிப்பேன். நம்ம கதையாக படிக்கிற ஒரு விஷயம், ஒரு பேப்பரில் இருக்கிற ஒரு விஷயம் செல்லுலாய்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது, ஒரு ஸ்க்ரீனில் வரும்பொழுது அது என்னென்ன மாற்றங்களை சந்திக்குது, கதை எழுதுறதுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சிந்தனை, அவ்வளோதான். ஒரு ரூம்குள்ளே உட்காந்து ஒரே ஒரு பேனா கொடுத்தா பேப்பர் கொடுத்தா ஒரு மனுஷன் எழுதிட முடியும். ஆனால் ஒரு சினிமா, ஒரு செல்லுலாய்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பல பேருடைய கூட்டு முயற்சியோடு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு பல டிபார்ட்மெண்ட்டுகள், கேமரா, சவுண்டு, ஆர்ட்டு, காஸ்டியூம், இப்படி பல டிபார்ட்மெண்ட்டுகள் சேர்ந்து ஒரு ஒரு காட்சியை வந்து உருவாக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆரம்பத்தில் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதில்
என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், சும்மா நம்ம சினிமாவுக்கு வந்தோமே தவிர வந்ததற்கு பிறகு இது பெரிய ஒரு சவாலான ஒரு உலகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில நேரங்களில் வந்து எப்படி தோணுனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு லாயராக கூட போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட வரும். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ஒரு 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 காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டு. அதுவும் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ் கொடுத்தா போதாது, ஒவ்வொரு படமும் நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த சினிமாவில் ஒரு தொடர்ச்சியான ஒரு இடத்துல இருக்க முடியும். ஒரு பெரிய இடத்துல இல்லைன்னா கூட தொடர்ச்சியான ஒரு இடத்துல இருக்கணுன்னாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டு உங்களுக்கு இருக்கணும். அந்த சக்ஸஸ் ரேட் இருக்கணும்னு சொன்னால் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெறும் தமிழ் படங்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மட்டும் பார்க்காம வெளி மாநில பிராந்திய படங்கள் என்ன நடக்குது, வெளி நாட்டு படங்கள் என்ன நடக்குது, என்ன மாதிரியான கதைகளை இப்போ எல்லோரும் டீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ட்ரெண்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு ஒரு அப்டேஷன் வாங்க இல்லையா, அது இருந்துக்கிட்டே இருக்கணும். பேசிக்கலி ஒரு லா கிராஜுவேட்டுங்கிறதுனால என்னென்ன சார், லாவும் அப்படித்தான். நீங்கள் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு லாயரை வந்து லேர்னட் லாயர்னுவாங்க. ஏன் வந்து ஒரு டாக்டரை வந்து ஒரு லேர்னட் டாக்டர்னோ ஒரு இன்ஜினியரை லேர்னட் டாக்டர்னோ சொல்கிறது இல்லை, லாயரை மட்டும் ஏன் லேர்னட் லாயர்னு சொல்கிறாங்கன்னா ஒரு லாயருங்கிறவன் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி அலகாபாத் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க, நாளைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, அதிலிருந்து சைட்டேஷன் எடுத்து தன்னுடைய இப்போ நடக்கிற கேஸுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு அவன் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி கேஸ் ஹிஸ்ட்ரி படிக்கணும், டெய்லி தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சினிமா டைரக்டருக்கும் அது தேவை. வெளி மாநில படங்கள், வெளி பிராந்திய படங்கள், தன்னை சுற்றி என்ன நடக்குது, தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், இவங்க எல்லாருமே அவன் அப்சர்வ் பண்ணணும். ஸோ அந்த அப்சர்வேஷனுங்கிறது வந்து சினிமாவுக்கு ரொம்ப பெரிய மஸ்ட் சார். அதை தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்து நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறையா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, இன்னும் நிறையா பார்த்து, இன்னும் நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அந்த தேடல் தான். இப்போ வந்து சாரோட என்னென்ன படங்கள்லாம் நீங்கள் ஐடியா ஒர்க் பண்ணீங்க, அந்த படத்தில் உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள், ஆர்டிஸ்ட் கூடலாம் பழகின அனுபவங்கள்? 1999 ஆரம்பித்து இப்போ 2020 வரைக்கும் அவரோட தான் ட்ராவல் ஆயிருக்கு. நடுவில் எங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கும் பொழுது தனியாக வெளில போவோம், அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படம் கிடைக்கும், அப்புறம் அதுக்கு அடுத்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் திருப்பி சார்ட்டே வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இப்படி மாறி 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 போயிட்டுருக்கு. எல்லா படத்துலையுமே நிறைய அனுபவங்கள் இருக்குது சார், எல்லா படத்துலையுமே நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒன்று ரெண்டு குறிப்பிட்டு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அந்த காலகட்டம்னா சார் வந்து கவுண்டமணி சார் கூட அப்படி, ஏன்னா அவரோட இதில் வந்துட்டு கவுண்டமணி சார் சந்தானம் சார் அண்ட் யோகி பாபு அப்படி இல்லை எல்லாருமே சார், கவுண்டமணி சாராக இருக்கட்டும், வடிவேலண்ணனாக இருக்கட்டும், வடிவேலண்ணன் சுந்தர் சார் காம்பினேஷன். இப்போ ஒரு இது சொல்லுவாங்க சார், இப்போ ஒரு எண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் ராகுல் டிராவிட் நிற்பார், ஏன்னா ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகுல் டிராவிட் இவரோட காம்பினேஷனில் 50, ராகுல் டிராவிட் இவரோட காம்பினேஷனில் 70, ராகுல் டிராம்பிள் இவரோட காம்பினேஷனில் 60 ஸ்கோர் போர்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ராகுல் டிராவிட் மட்டும் நிறைய நின்று ஒரு சைடு அவுட் ஆகாமல் நின்று ஒரு 100-150 அடிச்சுட்டு இருப்பார். அது மாதிரி தான் சுந்தர் சாரும், சுந்தர் சார் கவுண்டமணி அண்ணன் காம்பினேஷன், சுந்தர் சார் வடிவேல் அண்ணன் காம்பினேஷன், சுந்தர் சார் விவேக் சார் காம்பினேஷன், சுந்தர் சார் சந்தானம் சார் காம்பினேஷன், இப்போ சுந்தர் சார் யோகி பாபு தம்பி காம்பினேஷன், இப்படி எல்லா காம்பினேஷன்களும் வந்துட்டுருக்கும். அது அந்தந்த நடிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத படமாக இருக்கும். கிரேட் வால் அப்படி அப்படிங்க, இவர் வந்து ஒரு கிரேட் வாலாக, காமெடிக்கான ஒரு கிரேட் வாலாக இவர் இருந்துக்கிட்டே இருப்பார். உங்ககிட்ட சார் வந்து காமெடி டைலாக் கலகலப்புக்கு நீங்கள் தான் பண்ணிங்க இல்லையா, அது எப்படி உங்ககிட்ட ஒப்படைச்சார்? எங்கள் டைரக்டர் எப்படின்னா சார், அவருக்கு அந்த படத்தில் யார் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் டைலாக் எழுதுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய வசனத்தில் திறமை உள்ள ஒரு ஆள், நம்ம வந்து ஒரு வசன புலி அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்த்து கொடுக்கப்படுகிற வாய்ப்பு இல்லை. அந்த படத்தில் நான் கோ டைரக்டர், அதனால் அவர் கூடவே இருப்பேன். அந்த கதையை ஆரம்பிக்கிறதுலேருந்து, அந்த கதையை அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுலேருந்து, அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணுறதுலேருந்து, அந்த கதையை வந்து ஷெடியூல் போட்டு பிரித்து ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி எல்லாத்தையுமே இது பண்ணுற வரைக்கும் நம்ம தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒரு டைரக்டருக்கு அடுத்தபடியாக அந்த கதையை முழுசாக உள்வாங்கி, அந்த கதையை முழுசாக அத்தனை கேரக்டரைசேஷனும் தெரிஞ்ச ஒரு ஆளாக அந்த ப்ராஜெக்டில் நம்ம தான் இருப்போம். ஸோ அப்படி தான் அவருக்கு டேரக்டருக்கு வந்து முதல்ல செல்வபாரதி அண்ணனாக இருக்கட்டும், சுராஜ் அண்ணனாக இருக்கட்டும், பூபதி சாராக இருக்கட்டும், வெங்கட்ராகவனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னென்னா கோ டேரக்டர் நாங்கள். அந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், கோ டேரக்டராக ஒர்க் பண்ணுறோம். அந்த கோ டேரக்டர் பொறுப்போட கூடுதல் பொறுப்பு வந்து வசனமும் எங்களுக்கு கொடுக்கப்படும். முக்கால்வாசி விஷயங்கள் டிஸ்கஷன்லேயே வந்துடும், இது என்ன பேசுகிறோங்கிறது வந்துடும். ஸ்பாட்டில் சில இம்ப்ரோவைசேஷன்ஸ் வர்றது தான் எனக்கு செஞ்சு அழித்தந்த வானம். அந்த டெம்ப்ளேட்டுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய கம்பேக்னா கலகலப்பை சொல்லலாம். சுந்தர் சி சாருக்குமே அந்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த படத்தில் இன்னுமே த்ரூஅவுட் காமெடி ரொம்ப எடுபட்டிருக்கும், அந்த கம்பேரிட்டிவ் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட அதில் ரொம்ப எடுபட்டிருக்கும். அந்த உருவாக்கத்தின் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு ஒரு இன்னி வரைக்கும் அவர் வந்து ஒரு 25-26 வருஷமாக அவர் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, கதையை யோசித்து முடித்த உடனே இந்த கேரக்டருக்கு இவன் தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கேஸ்டிங் நாங்கள் நான் நான்லாம் இன்னும் அவர்கிட்ட வந்து அதை கற்றுக்கவே இல்லை. இது அது எப்படி அதை டிசைட் பண்ணுறாருங்கிறதே தெரியாது.
இப்போ உதாரணத்துக்கு சின்னதாக சொல்ல போனோம்னா, நாங்கள் ரொம்ப பிஸி படத்தில் ஒரு கேரக்டர், அது ஒரிஜினல் கன்னட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீனில் வந்துட்டு போயிருக்கும். பட் அந்த கேரக்டர் அந்த ஒரு சீன் நல்ல கேரக்டராக இருக்குது, அது ஒரு சீனோட விட வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்பொழுது நான் டிஸ்கஷனில் அந்த கேரக்டர் த்ரூ அவுட் வர மாதிரி, இந்த கதையினுடைய எல்லா கதாபாத்திரங்களையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது சந்திக்கிற மாதிரி அது ஒரு ஃப்ராடு கேரக்டர் நம்ம அது பேசி வச்சுருந்தோம். அதுக்கு வந்து யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஆப்ஷன் கிடைக்காம நாங்கள் தவிச்சிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாள் கேட்டார், பத்திரி எல்லா கேஸ்டிங்லாம் முடிஞ்சுதா அப்படின்னாரு. இல்லைனா இப்போ முக்காவாசி முடிஞ்சிருச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் தடுமாறிட்டுருப்பேன், என்ன யார் இல்லைனா இந்த மாதிரி அந்த ஒரு சின்ன அந்த ஓப்பனிங்கில் வர அந்த ஃப்ராடு கேரக்டர் தான் தடுமாறிட்டுருக்கோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பவர் ஸ்டாரை போட்டுக்கோங்களேன் நல்லாயிருக்கும்னாரு. பவர் ஸ்டாரை உடனே நாங்கள் பவர் ஸ்டார்கிட்ட பேசி ஃபிக்ஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு போட்டாச்சு, அவரும் வந்து நடித்தார். அதை நடிச்சுட்டு எடிட் பண்ணி மொத்த டீமோடு உட்காந்து பார்க்கும்பொழுது தான் அந்த கேரக்டருக்கு பவர் ஸ்டாரை தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது. ஆனால் இந்த கேரக்டருக்கு யாரை போடுறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு வாரம் மண்டையை பிச்சுக்கிட்டோம். அவர் ஜஸ்ட் லைக் தட் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் போகிற மாதிரி பவர் ஸ்டாரை போட்டுக்கோங்கன்னு ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம். அந்த காமெடின்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து என்னென்னா இந்த கேஸ்டிங் இருக்குல்ல இந்த கேரக்டருக்கு இதுதான் அப்படிங்கிறது தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்படித்தான் கலகலப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை கேரக்டர்ஸ் கலகலப்பில், விமல் சிவா, சந்தானம் சார், அப்புறம் சந்தானம் சாரோட இருக்கிற ஒரு மூணு பேர், கருணாகரன், மனோபாலா, கருணாகரன், சுப்பு, விச்சண்ண, இப்படி பல கேரக்டர்கள், ஒவ்வொருத்தரும் இளவரசம் அம்மா, அஞ்சு வட்டி அழகேசன்ற கேரக்டர்ல இளவரசம், சீரியஸ்லி எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கும் எனக்கு ஒவ்வொரு கேரக்டரா ரெஜிஸ்டர் ஆகும் சிரிப்பு வருது. இப்படி பல பல கேரக்டர்கள், அது அத்தனைக்கும் இவங்க தான் கரெக்டா இருப்பாங்கிறத செலக்ட் பண்ணி போட்டு அது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒன் டைம் மிராக்கிள் தான் சார் அது. சார் எனக்கு இது மட்டும் சொல்லுங்கள் சார், அமிதாப் மாமாங்கிற பேர் அந்த டயலாக்ல யார் வச்சதாக்கு? ஸ்பாட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்பொழுது என்னன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பேண்ட் போட்டு வருவார். அப்போ சிவா வந்து ஈஸியாக ஒரு பஞ்சடிப்பார், யாரா கேசரி கலரில் பேண்ட்டு போட்டுன்னு வரான், ரொம்ப டேமேஜாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அது சிவா அவரே சொன்னது. சிவா சொன்னோடனே என்னடா அப்படின்னு அவர் கேட்டவொடனே, இல்லை இல்லை நீங்கள் வந்து அந்த ஹிந்தி படத்தில் வர அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஏன்னா அதுக்கு முதல் சீன் வந்து கமலஹாசன் மாதிரியே இருக்கீங்க, தசாவதாரம் கமலஹாசன் மாதிரியே இருக்கீங்கன்னு அவர் ஒரு பாய் மாதிரி கெட்டப்பில் வரும்போது, சாம்பிராணி பாய் மாதிரி வரும்போது, இதில் அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்றத சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சுட்டு அடுத்த ஷாட்டு போகும்பொழுது முதல் டேக் எடுத்துட்டோம், முதல் டேக்கில் அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சுங்கிற வசனம் இல்லை. ரெண்டாவது டேக்கில் வந்து என்னென்னா டக்குன்னு ஒரு விஷயம் அதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்குமேங்கிறது வந்து டேரக்டருக்கும் தோணுச்சு, சிவாவுக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல இதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது தோணுச்சு. ஸோ அது செகண்ட் டேக்கில் ஸ்பாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அமிதாப் மாமாங்கிறது இருக்கு இல்லையா அது. ஆனால் அமிதாப் மாமா எனக்கு ரொம்ப கல்ட் ஆகிட்டார். மீம் டெம்ப்ளேட்டாக அமிதாப் மாமா இங்கேயும் வந்துட்டிங்களா அப்படி மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை அது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அரண்மனை த்ரீ எப்படி சார் வந்திருக்கு? அரண்மனை த்ரீ அட்டகாசமாக வந்திருக்கு சார். அரண்மனை ஒன் டூ இது ரெண்டுத்தினுடைய ரெண்டுத்துலேயும் இருக்கிற எல்லா ப்ளஸ்ஸும் காமெடி ஹாரர் எல்லாம் சேர்ந்து ஒரு படமாக இருந்ததுன்னா என்ன இருக்கும்னா அதுதான் அரண்மனை த்ரீ. அது ஒன்று டூவையும் விட மிகப்பெருசாக இருக்கும் சார் படம். ஆக்சுவலாக காமெடியில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அரண்மனை ஒன்றில் பார்த்தீங்கன்னா சந்தானம் சார், அரண்மனை டூவில் பார்த்தீங்கன்னா சூரி சார், ஆனால் அரண்மனை த்ரீயில் அது அந்த காமெடி இன்னும் டபுள் டிலைட் ஆகணும்னு சொல்லிட்டு விவேக் சார், யோகி பாபு சார் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்கவுங்க ரோலை பிச்சு பின்னி பெடல் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அரண்மனை த்ரீக்கு வர வாசகர்களுக்கு இரட்டை விருந்து தான். அரண்மனை ஒன்றுக்கும் அரண்மனை டூக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ரெண்டுமே ஒரே கதை தான், ஆர்டிஸ்ட் தான் வேறு அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அந்த படம் வந்த சமயத்தில் வந்துச்சு. படம் என்ன தான் வெற்றினாலும் இந்த மாதிரியான ரிவ்யூஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீக்வல் படங்கள் எடுக்கும்பொழுது என்னென்னு வச்சுக்கோங்களேன், அரண்மனைனாலே அதில் என்ன சார், ஒரு பேய் இருக்கும். பேய் எதனால் வருது சார்? யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தையே கொலை பண்ணியிருப்பான், அதனால் யாரோ ஒருத்தன் அல்லது யாரோ ஒரு யாரோ ஒருத்தி யாரோ ஒருத்தனை கொலை பண்ணியிருப்பான், அது வந்து பேயாக சுத்தும். அந்த பேய் என்ன சார் பண்ணும்? கொலை பண்ணவங்கள பழி வாங்கும். இதுதானே சார் கதை? நீங்கள் எல்லா கதையும் சொல்லலாம் சார். இப்போ காஞ்சனா ஒன் டூ த்ரீ எடுங்க, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. நம்ம போய் கேட்க முடியுமா காஞ்சனா ஒன் மூணுமே ஹிட்டு இல்லையா? இல்லை ஒரே அந்த விமர்சனம் இருக்குது. நீங்கள் எப்படி கதைங்கிறது வந்து எப்போவுமே சார் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த கதையை நம்ம திரைக்கதையால் எப்படி சுவாரஸ்யப்படுத்துகிறோம், கேரக்டரைசேஷன்ஸ் என்ன புதுசு புதுசாக பிடிக்கிறோம், அந்த கேரக்டரைசேஷனில் என்ன அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒன்று வரும்பொழுது நடக்காத சில விஷயங்கள் இப்போ இருக்கும், ஒரு டப் ஸ்மாஷ் இப்போ இருந்திருக்கும், அரண்மனை ஒன்று வரும்போது டப் ஸ்மாஷ்ங்கிறது இருந்திருக்காது. அதன் அந்த மாதிரியான வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், சமூகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இதை எப்படி நம்ம வந்து இந்த திரைக்கதைக்குள்ளே அடாப்ட் பண்ணி கொண்டு வரோங்கிறதுல தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வருமே தவிர கதையில் பேசிக்காக எந்த மாற்றமும் யாருமே பண்ண முடியாது சார். கதைங்கிறது ஒன்று தான். அதாவது சீக்குவல் மட்டும் இல்லை, சீக்குவல்ங்கிறது இல்லை, உலகத்தில் நீங்கள் எந்த கதை எடுத்தாலும் ஒன்று தான். நீங்கள் காதல்னு எடுத்துக்கோங்க, லவ் லவ்வில் ஜானர் லவ் ஜானரில் படம் பண்ணிங்கன்னா லவ் ஜானரில் நீங்கள் என்ன வித்தியாச வித்தியாசமான கதைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒரே கதை தான், காதல் ஒருத்தன் ஒருத்தியை காதலிப்பான், அந்த காதலிக்கு வந்து இவன் வீட்டு சைட்லேருந்து பிரச்சனை வரும், இல்லை அவன் வீட்டு சைட்லேருந்து பிரச்சனை வரும், இந்த பிரச்சனையை மீறி எப்படி ஒன்று சேர்றாங்க, இதுதான் கதை. இதில்
அந்தந்த பிரச்சனைகளை என்னென்ன புதுசு புதுசாக சொல்கிறோம், பிரச்சனை பண்ணப்படுகிற நபர்கள் யார். இப்போ ஒரு சில விஷயங்கள் சில சமயங்களில் இருக்கும் டோட்டலாக ஒரே கதை தான், ஆனால் ரெண்டு நடிகர்கள் நடிக்கும் போது அது ரெண்டு விதமான படமாக தெரியும். அந்த மாதிரி தான் சார் நம்ம பண்ண முடியும். வடிவேல் சாரோட பணியாற்றின அனுபவம் சொல்லுங்கள், அவர் செட்டில் எப்படி இருப்பார்? வடிவேல் அண்ணன் இருக்கிற எல்லா ஸ்பாட்டுமே கலகலகலன்னு தான் சார் இருக்கும். அவர் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பர்சன். அவர் வந்துட்டார்னா டைம் போகிறதே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே எல்லா நடிகர்களுக்குமே என்ன ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா, நம்ம கேரக்டர் நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கணும், நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா நடிகர்களுக்கும் இருக்கும். ஆனால் வடிவேலண்ணனுடைய கேரக்டர் அப்படின்னா கூட நடிக்கிற சக நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் நல்லா பண்ணால்தான் அந்த சீன் நிற்கும். தான் மட்டுமே நடித்தா அது வந்து பெருசாக இருக்காதுங்கிறதுல கூட நடிக்கிற நடிகர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒன்று வரலைன்னா அவர் சொல்லுவார், நான் இப்படி திரும்பும்பொழுது நீ இதை சொல், அப்போ தான் அது என் காதில் கூடாது, நான் அப்படி திரும்பி பார்க்கும்போது இதுக்கு இந்த ரியாக்ஷன் கொடு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்படி கொண்டு வந்து ஒரு ஒரு டீம் லீடர் மாதிரி அவர் அந்த பொறுப்பை திறம்பட செய்வார் வடிவேல் அண்ணன். அது பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அழகாகவும் இருக்கும். அவரோட ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் எல்லா சீன்லேயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. எத்தனையோ படங்கள் இருக்குது. எப்படி நீங்கள் தில்லுமுல்லை வந்து சூஸ் பண்ணிங்க அதை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? தானே தானே பேலிக்காக கானே வாலே காணாம் அப்படின்னு சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு தானியத்துலேயும் அதை யார் சாப்பிட்றானோ அவனுடைய பேர் எழுதியிருக்கும் அப்படின்வாங்க. அந்த கேபி சார் பண்ண தில்லுமுல்லில் ரீமேக் பண்ணணும்னு என் பேர் எழுதியிருந்ததோ என்னமோ எனக்கு தெரியாது சார். நான் வீராப்பு பண்ணிகிட்ருக்கிற டைம்லேயே கவிதாலயாவில் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. எதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த தில்லுமுல்லு படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. அப்போ இந்த நடிகர் தான் பண்ணணும் இதுதாங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகலை. தில்லுமுல்லு படத்தை ரீமேக் பண்ணணும், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேபி சாரும் ஸ்கிரிப்டில் டிஸ்கஷன் எல்லாத்துக்குமே வரதா இருந்தது. ஒரு 1 மந்த் அதுக்கு டிஸ்கஷன்லாம் போச்சு. என் காமதேனு தேட்டர் பக்கத்தில் கவிதாலயாவுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்கும், அங்கே தான் டிஸ்கஷன்லாம் போச்சு. சில காரணங்களால் அந்த படத்தை வந்து முன்னெடுத்து செல்ல முடியல, அது ப்ரொசீட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னென்னா, ஒரு 100 படங்களை தாண்டிய ஒரு மாமேதை கேபி சார், அவருடைய வரலாறு எழுதப்படும் பொழுது என்ன வச்சுக்கோங்களேன், அவருடைய இந்தந்த படங்களை ரீமேக் பண்ணாங்க, அதில் தில்லுமுல்லுன்னு ஒரு படத்தை ரீமேக் பண்ணாங்க, பத்ரின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நான் 100 படம் பண்ணி அந்த பேரை சம்பாதிப்பேனான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு ரீமேக் பண்ணுற படத்தின் மூலமாக அவரோட நான் சேர்ந்துடலாம், அந்த பஸ்ஸில் நான் ஏறிடலாம், எனக்கும் ஒரு பேர் அவரோட ஒட்டிக்கிட்டு கிடைக்கும், அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்தது. அப்புறம் அதை மறந்து போச்சு. காலப்போக்கில் நம்ம வீராப்பு பண்ணோம், ஐந்தாம்படை பண்ணோம், அப்படியே தம்பிக்கு இந்த ஒர்க் பண்ணோம், டேரக்டரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், கலகலப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. கலகலப்பில் சிவாவும் நானும் பயங்கர நெருங்கிய நண்பர்களானோ, நண்பர்கள்னு சொல்கிறத விட சிவா சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தம்பி மாதிரி தான், கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி தான், அவருக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் நான். அப்படி ஒரு நட்பு எங்களுக்குள்ள திளைச்சி போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் வேந்தர் மூவிஸ்லேருந்து சிவா சார் அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டு பேரும் வேந்தர் மூவிஸ் மதன் சாரும் சிவா சாரும் அம்மா கிரியேஷன் சிவா சாரும் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க மனசில் வந்த ஒரு ஐடியா, தில்லுமுல்லு ரீமேக் பண்ணலாம். ஏன்னா ஒரு ரஜினி படம், ஏன்னா அப்போ பில்லா ரீமேக் பண்ணி பெருசாக ஹிட் ஆகிருக்கு, அப்போ ரஜினி படங்கள் நிறையா ஹிட் ஆகிருக்கு. ஸோ ரஜினி படம் ப்ளஸ் சிவாவுக்கு சூட் ஆகக்கூடிய காமெடி படம், ஸோ இது ரெண்டு காம்பினேஷனும் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க 3 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ யாரை டேரக்டராக போடலாம் அப்படின்னும்பொழுது வேந்தர் மூவிஸ் மதன் சாரும் அம்மா கிரியேஷன் சிவா சாரும் கேபி சாரியை டேரக்டராக போடலாம், கேபி சாரியை டேரக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்போ சிவா சஜஸ்ட் பண்ண பேர் என் பேர். சிவா வந்து என்னென்னா, கலகலப்பில் நான் ஒர்க் பண்ணேன், சுந்தர் சாட்டை பத்ரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கோ டேரக்டர், அவரு நல்லா பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வேவ்லென்ஸ் சிங்காக இருக்குது அப்படின்னா. ஸோ அப்படி தான் எனக்கு திருப்பி இந்த தில்லுமுல்லு வந்தது. திருப்பி இதே தில்லுமுல்லுக்காக என்னை கூப்பிட்டு பேசும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்ததுன்னா, 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் 7-8 வருஷம் கழிச்சு திருப்பி எங்கிட்டயே வருது அப்படின்னும்போது ஏதோ ஒரு பந்தம் நம் அது அது பாண்டிங் இருக்குது, அதுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. கதையில் சில மாற்றங்கள் செஞ்சோம். கதையில் சில மாற்றங்கள் செஞ்சாலும் சாங் வந்து 2 சாங் அப்படியே வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணோம். ஒன்று வந்து தில்லுமுல்லு, இன்னொன்று ராகங்கள் 16. இந்த தில்லுமுல்லு பண்ணும்பொழுது பல பேர்கிட்ட போய் அந்த முதல் தில்லுமுல்லு பண்ண எல்லாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும், ரஜினி சார்கிட்ட, கமல் சார்கிட்ட, கேபி சார்கிட்ட எல்லாத்தையும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ ரஜினி சார்கிட்ட போய் பேசும்பொழுது நானும் சிவாலாம் போய் உட்காந்து அவருடைய பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரும்பொழுது ரஜினி சார் ஒரு விஷயம் சொன்னார், நான் நடித்த படங்கள்லேயே இது வரைக்கும் நடித்த படங்கள்லேயே ஒரு 10 பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் லிஸ்ட்டு போட்டு வச்சேன்னா அந்த 10 பாட்டில் ராகங்கள் 16 ஒன்றா இருக்கும், அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னாரு. அந்த பாட்டை வச்சுருக்கீங்கள, அந்த பாட்டு படத்தில் இருக்குல்ல அப்படின்னாரு. கண்டிப்பாக இருக்குது சார் அப்படின்றத சொன்னேன்னா, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொன்னோம். ஸோ இப்போ படத்தில் மொத்தமாகவே இருக்க போகிறது வந்து 3 பாட்டு தான், அந்த 3 பாட்டில் 2 பாட்டு பழைய பாட்டே வச்சுக்கிறோம் அப்படின்னும்போது புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் வரவருக்கு என்ன ஸ்கோப்புமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்எஸ்வி சாரே பண்ணலாமா, பட் எம்எஸ்வி சார் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு
எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான பல விவாதங்கள் வரும்போது அம்மா கிருஷ்ணன் சிவா சார் சொன்னார், லாங் பேக் எம்எஸ்வியும் இளையராஜா சாரும் சேர்ந்து மெல்ல தகுந்த கதவு பண்ணியிருக்கிறாங்க, ஏன் எம்எஸ்வியும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்க்கக்கூடாது? ஏன்னா யுவன் சங்கர் ராஜாங்கிறவர் வந்து அவர் யுவன் சங்கர் ராஜா சார் வந்து அம்மா கிருஷ்ணன் சிவா சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. யுவன் சாரும் அம்மா கிருஷ்ணன் சிவா சார்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க வந்து அந்த ஒரு நட்பின் அடிப்படையிலையும் அந்த உரிமையிலையும் அம்மா கிருஷ்ணன் சிவா சார் என்ன சொன்னார்னா, நான் இந்த காம்பினேஷனை கொண்டு வர, கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எம்எஸ்வி யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, அந்த காம்போ ரொம்ப நல்ல காம்போவாக இருந்தது. அப்புறம் கம்போசிங் போனோம், எம்எஸ்வி சார் டியூன் போடுறது, யுவன் சாரனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்றைக்கி மாடர்ன் ட்ரெண்டுக்கு யுவன் சார் மாடர்ன் சவுண்டிங்கில் யுவன் சார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுங்கிற மாதிரி முடிவானது. கம்போசிங் போகிறோம், கம்போசிங்கில் உட்காந்துட்டு எனக்கெல்லாம் எத்தனை பாட்டு கேட்டிருக்கிறோம், எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர். அவர் வந்து டைரக்டர் சார் டைரக்டர் சார்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது, ஏன்னா நம்மளை போய் டைரக்டர்ன்றார் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு நெளிகிற இது தான் இருந்தது. சார் சலைக்காமல் டியூன் போடுவார் சார், சலைக்காமல் டியூன் போடுவார் எம்எஸ்சி சார் வந்து என்னென்னா, ஒரே வருஷம் அவர் வந்து அந்த வயது மூப்பின் காரணமாக என்னென்னா பேர் மறந்துடுவார். ஒவ்வொரு தடவை என்ன ஒவ்வொரு பேரில் கூப்பிடுவார், ஒரு தடவை சின்னசாமின்னு வார், ஒரு தடவை சுவாமிநாதன் வார், ஒரு தடவை குமாரன் குமாரன் வார், திடீர்னு எதோ பேர்லாம் சொல்லுவார், பசுபதி ஏதோ சம்திங் எதோ சொல்லுவார், பேர் மறந்துடுவார். நான் ஒவ்வொரு தடவை இல்லை சார் நான் பத்ரி, இல்லை சார் நான் பத்ரி, இல்லை சார் நான் பத்ரின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஒரு ஒரு சாங் சுச்சுவேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 டியூன் போட்டாச்சு. அப்புறம் யுவன் சார் எல்லாருமே உட்காந்து பேசும்போது அந்த ரெண்டாவது டியூன் நல்லாயிருக்கும் அப்படின்ன உடனே அவர் எம்எஸ்சி சார் எப்போவுமே அவர் டியூன் வாசிக்கும் பொழுது பக்கத்தில் எல்லாமே டேப்பில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டாவது டியூனை டேப்பில் ரெக்கார்டிங் டேப் எடுத்த டேப் ரெக்கார்டர் அந்த கேசட் இருக்கல, அந்த கேசட்டை எடுத்து போடுறதுக்குள்ளே ரெண்டாவது டியூன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டியூனை வாசிச்சிட்டார். ஸோ அவருக்கு மனிதர்களுடைய பெயர் மறந்து போகுது, மனிதர்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் மறந்து போகுது, ஆனால் அந்த இசைங்கிறது மறக்கவே இல்லை. அந்த இசையினுடைய தொடர்புங்கிறது அவருக்கு எத்தனை வயசானாலும் இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு மனுஷன் ஏன் ஒரு 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 துறையில் ஜாம்பவானாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கான பாடத்தை அன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். நீ எதை வேணால் மறந்துடு, எதில் வேணால் ஃபோக்கஸ் இல்லாமல் இரு, எதில் வேணால் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இரு, ஆனால் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு நீ வந்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றின 100% நாலேஜ் உனக்கு இல்லைன்னா நீ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பேர் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எம்எஸ்சி சார் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். என் லைஃப் லாங் நான் அந்த பாடத்தை மறக்கவே மாட்டேன். அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். நான் தான் சொன்னேன் ரஜினி சார் படத்தை, ரஜினி சார் படம் ரீமேக் பண்ணப்பட்ட படங்கள்னு ரஜினி சாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதில் தில்லுமுள்ளில் நம்ம பேர் வரும், பாலச்சந்திர சாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதில் வரும், எம்எஸ்சி சாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதில் நம்ம பேர் வரும். இப்படி எல்லாமாவே அந்த ஒரு படமே எனக்கு அது கிடச்சிது. அது அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் தெல்லும்புள்ள. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரம் எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358 576544 அல்லது 9444383744. மின்னஞ்சல் முகவரி UVADS அதாவது UVAADS @yahoo.co.in.